முதுகில் குடியிருக்கும் வணக்கம். நான் உங்க வசந்த். அண்ணன் வந்து பாக்கி இப்ப விடாம நம்ம எங்க ரைடு போயிட்டு இருப்போம். அந்த டீம்ல வந்து பண்ண நம்ம தமிழ்நாட்டுல இருக்க போட்டோம். திடீர்னு வந்து பண்ண காஷ்மீர்ல இருப்போம். திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம உத்தரப்பிரதேசம்ல இருப்போம். திடீர்னு வந்து பாத்துட்டீங்கன்னா நாக்பூர்ல இருப்போம். திடீர்னு பார்த்தா போலீஸ் ஸ்டேஷன்ல இருப்போம். மட்டிக்கினாரு ஒருத்தரி, மட்டிக்கினாரு ஒருத்தரி, இவரை காப்பாத்தணும். பாஸ், I want to emotion please. அவளை மீண்டும் சந்தித்தேன் பல வருடங்களுக்கு பின்னால். இந்த ஏரியால நீ மட்டும் தான் கடை வச்சிருக்க, வேற யாரும் இல்லைன்னு ஆணவத்துல ஆடுற. உன் ஆணவத்தையும் அக்கிரமத்தையும் அழிக்கிறதுக்கு பூமியில ஒருத்தர் பொருத்தம் பண்ணா. அவன் நிச்சயமா ஒரு நாளைக்கு வருவான்டா. வந்துட்டாங்க. ஹீரோ இன்ட்ரோடக்ஷனா? மிளகாய் சட்னி எடுத்து மூஞ்சில ஊத்திடுவேன். சூப்பரா மாஸா இருக்கா? இதே மாதிரி நான் எடுக்கிறேன், நீ நடிக்கிற மாஸ் காட்டுறோம். ஆண்டவனை இங்க வை, பெத்தவங்களை இங்க வை, உன் ஆணவத்தை அங்க வை. அப்ப எங்க அப்பா சொல்லுவாரு, பாரம்பரியத்துல உட்காந்து சாப்பிடும் பிள்ளைகளா, சொந்த கால உழைச்சு சம்பாதிக்கும், அதெல்லாம் ஒரு மனவேதி கிடையாது. என்ன பிள்ளைய பத்ததுக்கு நான் தான் தவறு சொன்னாங்க. அப்படிலாம் ஒண்ணு இல்ல, அவருக்கு பிள்ளைய பிறந்ததுக்கு எங்க அப்பா தவறு. நல்லவங்களை ஆண்டவன் சோதிப்பான், ஆனா கை விட்டுடுவான். கெட்டவங்களுக்கு ஆண்டவன் நிறைய கொடுப்பான், கை விட மாட்டான். உங்களிடம் நான் பேசக்கூடாது. யார் சொன்னது? உன் தங்கச்சி தான் சொல்ற. ஜிலேபி கொண்டு போட்டுங்கிறாளே, அவதான் குந்தவையா? ஏன்? யானை எனக்கு அப்பா அம்மா இல்லாத அனாதியா, அப்பப்ப சொல்லி காட்டுற. என் கண்ணு கழுகுது அப்பா, நான் உன் தம்பி மேலதான் ஆசைப்பட்டேன். அவ யார மீன் கரைச்சி வச்சுக்கிறானே, யார பூங்குழலி, என் கண்ணே கலங்குது. நீ என்கிட்ட பேசாத போ, பார்த்த தட்ட கட்ட பாரு போ. அப்படிக்கா ஏங்க என் மூஞ்சில காரி துப்பீங்க? மாணிக்க லாரன்ஸ் வீடு அது. தெரியல சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன், யாரு வம்பு தும்பு காச்சு போனா. என்ன டொட்டோட்டோட்டோ?
பேச ஆரம்பிக்கலாமா? நான் ரெடி. நான் ரெடியா? சுத்தமொத்தமா இருக்கிறத போய் நான் ரெடிக்கு சொல்றேன். இந்த ஏரியால நீ மட்டும் தான் கடை வச்சிருக்க, வேற யாரும் இல்லைன்னு ஆணவத்துல ஆடுறல. உன் ஆணவத்தையும் அக்கிரமத்தையும் அழைக்கிறதுக்கு பூமியில ஒருத்தன் பிறந்திருப்பாண்டா. அவன் நிச்சயமா ஒரு நாளைக்கு வருவாண்டா. வந்துட்டான்டா. ஹீரோ இன்ட்ரோடக்ஷனா? மிளகாய் சட்னி எடுத்து மூஞ்சில ஊத்திடுவேன். நம்ம கிட்ட காடு இருந்தா எடுத்துக்கிடுவானுவ, ரூவா இருந்தா புடிங்கிடுவானுவ, ஆனா படிப்பை மட்டும் நம்ம கிட்ட இருந்து எடுத்துக்கிடவே முடியாது சிதம்பரம். தப்பெல்லாம் தப்பே இல்லை, சரியெல்லாம் சரியே. நாளைக்கு டூர் போறோம். போதுமா? சந்தோஷமா? பரவாயில்ல. வெளியில பாஸ் பண்ணுங்க. உனக்கு 10 பைசா செலவு இல்லாம கல்யாண செலவு எல்லாம் பொண்ணு வீட்டுல தள்ளிட்ட. நன்றி மறந்துடாத. உனக்கு வர்ற மொய் பணத்தை எல்லாம் எங்கிட்ட கொடுத்துரு. மொய் பணம்? எனக்கு ஒரு சொந்தக்காரன் கூட கிடையாது. சொந்தக்காரனே கிடையாதா? அடப்பா. If you like the episode, please share, like, comment and subscribe. Please cut this. Subscribe. Ayyo.